நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரைடல் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் பிரைடல் விளாக் வந்து போட போகிறேன். ஸோ நான் ஆக்சுவலி பிரைடல் மேக்கப்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து பிரைடல் விளாக்ஸ் வந்து எடுக்க நான் போனாங்க, எல்லாருமே ஒத்துக்கல. இவங்ககிட்ட தான் வந்து நான் கேட்டு கொஞ்சம் கேட்டேன் சரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து பிரைடல் விளாக்ஸ் தான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து செய்யார் தான் வந்து போக போகிறோம். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வந்து போக போகிறோம். நாளைக்கு காலையில் வந்து பஸ்ஸு போக போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருந்தேன். வேர் தூத்துது ஃபேன் ஆஃப் வந்துட்டு பேசுறதுனால சவுண்டு கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருந்தேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8:30. நான் இன்னத்துக்கு தான் குளித்தேன். என்ன ஆக போதும் எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம பிரைடல் விளாக் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படி இப்படிலாம் நான் போகிறேன், எப்படிலாம் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து நான் இங்கே இப்போது திங்ஸ்லாம் வந்து வச்சிருக்கிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், பேக்கை வந்து ஏற கட்டணும். அதுதான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். என்னால் வந்து பசி தாங்க முடியல, வயிறு கடகடான்னு. ஸோ சாப்பிட்டு தான் வந்து மீதியை வந்து நான் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். எண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், அதாவது ப்ரெஷ்ஷை வந்து நான் கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நான் ரெண்டு நாள் முன்னாடி வந்து கழுவி வச்சிருவேன். ஏன்னா அர்ஜென்ட்டில் கழுவிட்டு அது காயாமல் அது ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால நான் ரெண்டு நாள் முன்னாடி வந்து கழுவி வச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் ஓரளவு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் ப்ராப்பராக வந்து கரெக்டாக நம்ம போய் அங்கே எடுத்து வச்சு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நான் இன்னும் க்ளீன் பண்ணல. இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் மேலே எடுத்து வந்து நான் க்ளீன் பண்ணோம். அதுதான் அண்ட் பை சைடு வந்து நான் ஒரு எடிட்டிங்கும் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் இது ரீசெண்டாக வந்து ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். மேபி இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த விளாகும் போடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து போயிட்டுருக்கு. அதையும் முடிக்கணும் கொஞ்சம். ஏன்னா வந்து நான் ரெண்டு நாள் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக போகிறோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வீடியோவை நம்ம தமிழில் மட்டும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ பல வேலைகள் இருக்குது. இவ்வளோ நாள் நான் வெட்டியாலாம் இருக்கல, ஏதாவது ஒரு வேலை வந்து இருக்கு, அதனால் என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ அதுதான். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நான் வளர்றல, ரொம்ப வளர்றல, ரொம்ப பேசுறல. ஓகே பரவாயில்ல, நான் கீழே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். 6.5 hours later. சோடாங், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:00. எல்லாம் தெரியுது. ஸோ 6:00 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நான் எந்திரிச்சேன். நான் 5 மணிக்கு அலாரம் வச்சேன். அதுக்குள்ளே வந்து கரண்ட்டு போயிடுச்சு. சரி ஹீட்டரும் போட முடியாதுன்னு அப்படியே லைட்டாக தூங்கினேன். வந்து கரண்ட் வந்தது கூட தெரில. 6 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். இப்போ தான் மணிஷ் கவியம் வந்து எழுப்பி விட்டுருக்கேன். உட்காந்து இருக்கு, ஹாய் சொல்லு. அரை தூக்கத்தில் ஐ சொல்லிருக்கோம். ஸோ அதுதான் 7 மணிக்குள்ளே நம்ம எப்படியாவது வண்டிலாம் பிடிக்கணும். டைம் ஆயிடுச்சு. அடிச்சுட்டு கீழே இப்போ தான் சும்மா தலையை வாரி சிக்கலாம் உடச்சி வந்து கொண்டை கட்டி வச்சுருக்கேன். இனிமேல் கீழே போயிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பணும் விறுவிறுன்ட்டு. என் நைட் வந்து நான் விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்து போயிட்டேன். ஸோ மேலே சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே வந்து அந்த இது க்ளீன் பண்ணிவிட்டு பேக்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன். தூக்கம் சமாளிக்க முடியல. இப்போ சீக்கிரம் போ, அவ்வளோ கிளம்பி சொல்லு. ஸோ அதுதான் நான் எங்கள் அம்மா மனிஷ்கா தான் போகிறோம். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி கிளம்பிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைட்டாக தான் வந்து நம்ம மேக்கப் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கின்னை ப்ரெப் பண்ண வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்து என்னோட ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த கிளென்சர். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளென்சர். ரொம்பவே மைல்டாக இருக்கும். ஸ்கின்ல இருக்க பிஹெச் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ கொஞ்சமாக நான் காட்டன் பேடில் எடுத்துட்டு என் ஸ்கின்னை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸ் வாஷுமே எதுவுமே செட் ஆகாது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் சோப் ஃப்ரீ கூட. ஸோ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ நல்லா தொடச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், நார்மலாகவே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், அதுவும் நம்ம மேக்கப் போடும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட், நிறைய வீடியோஸில் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம், அண்ட் நம்ம மேக்கப்லாம் போடும்போது ஒரு நல்ல பேஸாக வந்து ஒர்க் ஆகும். மெயின் திங் வந்து இது ரொம்ப பிசு பிசுப்பாகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்காது, ஸ்கின்குள்ளே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் இதோட ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டன்ட்டாகவே நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் ஸ்கின்னு. எஸ் அவ்வளோதான். ஸோ குயிக்காக வந்து நான் மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். எஸ் ஒரு வழியாக வந்து கிளம்பி ஆச்சு, பட் நாங்கள் இன்னும் வந்து வீட்டை விட்டே போகல, எல்லாரும் பரபரப்பாக கிளம்பின்னு இருக்கோம். மனுஷன் தூங்கி இப்போ திரும்ப தூங்கிடுச்சு மேலே வந்து கீழே இறங்கி வந்து. ஸோ இதுதான் ஒரு ஜீன் டாப், இதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். இன்னும் நாங்கள் டிஃபன் சாப்பிடல, டிஃபன் வந்து வெளில தான் வந்து வாங்கி சாப்பிட்றதா இருக்குது. ஸோ வாங்கி சாப்பிட்டு உடனே வந்து கிளம்பணும். இப்பயும் மணி 8:30 ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக போகணும். நான் 7 மணிக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பணும்னு வச்சு 8:30 ஆயிடுச்சு, இன்னும் வந்து கிளம்பல. ஸோ இதுக்கப்புறம் லேட் பண்ணால் அவ்வளோதான், விறுவிறுன்னு கிளம்பு. இங்கேருந்து ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு வழியாக வந்து கிளம்பி வந்தாச்சு. மேடம் தான் பேக் எடுத்துன்னு போகிறாங்க. அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் ஒரு இது என்ன கவர்மெண்ட் பஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து செய்யாது ஏறியாச்சு. என் பக்கத்தில் ஒரு தாத்தா விட்டேன், நல்லா தூங்கிட்டு ஃபுல்லாக இருக்கு பஸ்ஸு. கொஞ்சம் மனுஷன் எங்கள் அம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க, ஸோ நான் இங்கே உட்காந்துருக்கேன் தனியாக. அதுதான் எனக்கு வேறு சமையா அப்படியே சொத்துக்கு தூக்கம், அங்கே வரும்போதே தூங்கிட்டேன் நான். கொஞ்சம் மீதி தூக்கத்தை இங்கே தூங்கி எழுந்திருப்போம், ஏன்னா போகிறதுக்கே 2.5 hours என்னமோ அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான். பஸ் விட்டு வந்து இறங்கியாச்சு, ஏற்கனவே லேட்டு. இல்லை வேற நடுவில் பஸ்ஸில் வேற ஒரு சண்டை, அதாவது பஸ்ஸு ஓட்டுற ஐ மீன் டிரைவர் வந்து டூ வீலர் காருக்கு ஒரு ஜர்க்கு விட்டு போயிட்டார். அவர் வெளியில் வந்து பிடிச்சி காட்டு கட்டுன்னு கத்தி பஸ்ஸை நிறுத்தி ஒரே அலப்புற பண்ணி லேட் ஆயிடுச்சு. அதனால் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதான் நின்றுட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் வண்டி எடுத்துகிட்டு. அதுதான் மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஸோ சூப்பராக இருக்குது, அதுவும் நிற்கிறாங்க அப்புறம் ரெண்டு என்ட்ரன்ஸ்லாம். ஆமாம் ஆமாம், கும்பலியாரப்ப இதில் தான் டம்மாளிச்சிக்கிட்டேன், ஒரு தொட்டே கும்பலிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள், சரியா அதனால மண்டபத்தில் தான் சாப்பிட வரணும் நாங்கள், அதனால் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். எஸ் ஒரு வழியாக வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு, மேக்கப் போட போகிற ஹோட்டலில். ஸோ இதான் காரில் வந்து இது லக்கேஜு எல்லோரும் வந்துட்டாங்க, பொண்ணு அவங்க ஃபேமிலி அவங்க நிற்கிறாங்க. ஸோ அதுதான் மேலே போயிட்டு பார்க்கலாம். மனசு அப்படி ஒரு டான்ஸ் அடு வந்தாச்சு. எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஒன்னொன்னா, அண்ட் பிரைட் நிக்கிறாங்க கியூட்டா. ஹாய் சொல்லுங்க. இவங்க தான் வந்து நம்ம கியூட் பிரைட். ஸோ இன்னைக்கு வந்து இவங்களுக்கு தான் வந்து வேற லெவலில் கலக்க போகிறோம், பார்ப்போம்.
மேக்கப் முடிச்சாச்சு, என்னால் சுத்தமாக முடியல, செம்மையாக பேக் பெயின் இருக்குது, ரொம்ப நேரம் குனிஞ்சது. இப்போ தான் வந்து என்னால் முடியலன்ட்டு அங்கேயே பெட் இருந்துச்சு. ஸோ படுத்துட்ருக்கேன் அண்ட் கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு, அதனால அவங்க அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெட்டு கூட இவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க. நம்ம வீட்டை தவிர எல்லா வீட்லேயுமே அழகாக இருக்கும். இது அதான் கிளம்பியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நானுமே க்ளீன் பண்ணணும், அதனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவங்களும் பாவம் அவசரத்தில் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுதான், அவங்களும் எடுக்கல. மணிஷ்கா நானும் எல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டோம், இனிமே வந்து வண்டி இல்ல, சத்திரம் ரொம்ப தூரம், அதனால் வந்து கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு நாலு பேரில் பிறந்துட்டு அதுக்குள்ளே ஏஞ்சி சத்திரத்துக்கு போக போகிறேன். அதுதான் 1 hour later. A few moments later. Yes, எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, செம்ம ஜுரம், இவ்வளோ சரியான குளிர் ஜுரம் வந்துச்சு. கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பாவம். நேற்று நைட்டு வந்து நான் தலைக்கு லேட்டாக தானே கொஞ்சம் கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதனால இவ்வளோ நேரம் செம்ம ஜுரம். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் மூடிட்டாங்க, அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் இதோ இந்த மாத்திரையும் ஒரு இன்ஜெக்ஷனும் வந்து போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு இதோ வந்தோடனே அப்படியே மயக்கம் சுற்றி சுற்றி அடிக்குது. நான் எப்படி காலைல ஏஞ்சி போகிறேன்னு எனக்கு தெரில. கொஞ்ச நேரம் வாயை வந்து சும்மா வச்சுருக்கலாம் தேவையில்லாமல். ஓவர் ஜோரம் இவ்வளோ நேரம் சரியான குளிர், வேறு பெட்ஷீட் மூடி இது பண்ணுற முடியல. இப்போ தான் கொஞ்சம் அந்த ஊசி போட்டு பெட்ஷீட் இல்லாமல் இருக்கேன், ஆனால் கால் கையெல்லாம் பயங்கரமாக கொதிக்குது. ஸோ வெற்றிகரமாக காலைல ஏஞ்சி போமான்னு தெரில, பார்ப்போம். அதுதான் யா, குட் மார்னிங். ஸோ வெட்டிங்க்கு தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம், நானும் வந்து கிளம்பிட்டேன். இதுதான் என்னோடய எதுலேயும் லெகின் இதை போட்டிருக்கேன், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நைட் வந்து மாத்திரை பற்றி எவ்வளோ பரவாயில்ல, நான் ஹாஸ்பிட்டலே போகலன்னா என்னால் எழுந்திரிச்சிருக்கவே முடியாது. எங்கள் அம்மா எழுந்திரிச்சு கிளம்பின்னு இருக்காங்க, மனிஷ்கா இன்னும் கிளம்பில், பேக் மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இருக்கு, நான் மட்டும் பண்ணிகிட்ருக்க போகிறேன், அவங்க பின்னாடி வருவாங்க. அதுதான் வந்து நல்லபடியாக பண்ணுவோம். எனக்கு என்ன இதில் என்ன யார் மூச்சுன்னு தெரில, தேவையில்லாமல் ஜுரம்ன்றது ஓவராக இதுவாகிடுச்சு. எப்படி தூங்கானே தெரில, வெளியே இருந்தெல்லாம் வந்து நான் தூங்கவே மாட்டேன், காட்டு பேக்கேன் தூங்கவே மாட்டேன். மாத்திரை போட்ட மயக்கத்தில் வந்து மயக்கம் சரியான மயக்கம், அதெல்லாம் தூங்கிட்டேன். அதுதான் சரி ஓகே, அதுதான் பேக்லாம் இருக்காச்சு, அதான் வந்து போயிட்டுருக்கேன். அவன் சார் போயிட்டு சீக்கிரமாக வாங்க ரெண்டு பேரும், கிளம்பியாச்சு போயிட்டு இருக்கேன். போயிட்டு அவங்க கீழே தான் வரணும் இல்லை.
பண்ணி அனுப்பிட்டாச்சு. கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு எப்பயும் போல. ஆக்சுவலி கொஞ்சம் வந்து அவங்க தான் லேட்டாக வந்துட்டாங்க, அந்த எண்ணெய் மாற்றிச்சு குளிப்பாங்க இல்லையா, ஸோ குளிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சுன்ட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இருந்தாலும் ஓகே தான், எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அதான் சவுண்டு கேட்குதா, இன்னும் தாலி கட்டில் இப்போலாம் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அப்படியே உட்காந்தாச்சு, பேக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் யாரை கட்டி கம்மியாக வந்து உட்காந்துருக்கேன், ரூமில் யாருமே இல்லை, நாம மட்டும் இருக்கேன். ஸோ அவங்க என்னை பார்த்துட்டு சொல்ல பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படியும் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அதுதான் யா, நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம பிரைட் வந்து நிற்கிறாங்க. ஜஸ்ட் அவங்களோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தேன், சொல்லுங்க நடிகர். நல்லா இருந்தது மேக்கப் எல்லாமே, போயிட்டு வந்தது எடுத்தேன். நீங்களே வந்து என்னடா அங்க செய்யார் பார்த்தோம், அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்ட்டு எனக்கே ஆக்சுவலி தெரியல. நான் எப்படி வந்தேன்ட்டு நான் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து ஃபீவர். எப்படி வந்து செய்யார்லேருந்து இங்கே சென்னை வந்து சேர்ந்தனே எனக்கு தெரில. ஸோ நாலு நாளைக்கு அப்புறம் தான் வந்து இப்போது வீடியோவே எடுக்கிறேன். அதுதான் செம ஜுரம் வந்ததுலேருந்து டயர்டாயிடுச்சு. நான் விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன்றதே மறந்து போயிட்டேன் நான். அப்போதுக்கப்புறம் சரி இப்போ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கன்க்ளூஷனே வந்து இல்லை, அதனால கன்க்ளூஷன் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அண்ட் வந்து அதுதான் லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா பிரைட் கிட்டே வந்து பேசியிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, வீட்டில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க நைட்டு பண்ணிட்டு, இந்த மாதிரி சாரிங்க இந்த மாதிரி ஒழுங்காகவே அங்கே பேச முடில, டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே, போனோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னால் ஒழுங்காகவே பேச முடில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். அண்ட் மேக்கப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு இதில் பண்ணாங்களாம் பார்லரில், அது வந்து நல்லா இல்லை, எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது, போயிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதுதான் அண்ட் வந்து பிரைடல் புக்கிங் வந்து ஆல்ரெடி நிறைய வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே என்கொயரிஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மேக்கப் இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள், அதுதான் ஜி சாரி பிங்க் பண்ணுங்கள் கொஞ்சம். வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நார்மலாக பேசலாம் இன்ஸ்டாவில். ஸோ எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மேக்கப் வேணும்னா வந்து புக் பண்ணுங்கள். அண்ட் அவங்க போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்தது தான், க்ரூம் மேக்கப் எல்லாமே நம்ம பண்ணது தான். ஸோ அதுதான் இங்கே பிரைட் அண்ட் க்ரூம் ரெண்டு பேருக்கும் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுதான். ஸோ வேறு எத்தனை அதுதான் ஒருத்தர் வர கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அப்பப்போ அதுதான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் ஓகேவா. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கண்மணி, பாய், டேக் கேர். அண்ட் இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, நான் நாலு நாளுக்கு அப்புறம் நல்லா ஆகிட்டேன். எல்லாருக்கும் எப்படி அதுக்கு தான் டாட்டா.